நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்ரொட்டியில் முறை தவறிய உறவுக்கு இடைஞ்சலாக இருந்த கணவனை அர்ச்சகர் ஒருவர் கொலை செய்து சிமெண்ட் பூசி கோவில் வளாகத்துக்குள்ளேயே புதைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பன்ரொட்டி படைவிட்டம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர்தான் கோபிநாத். இவர் அதே பகுதியில் உள்ள வேலுகோபால் சாமி கோவிலில் அர்ச்சகராக உள்ளார். சுமார் 50 வயதான இவர் ஜாதகம் பார்க்கும் தொழிலும் செய்து வந்தார். கோபிநாத்துக்கு அவரிடத்தில் உதவியாளராக பணியாற்றிய மஞ்சுளாவுக்கும் முறை தவறிய உறவு இருந்துள்ளது. ஏற்கனவே திருமணமான மஞ்சுளா கணவனை பிரிந்து கண்ணதாசன் என்பவருடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் அர்ச்சகருக்கும் மஞ்சுளாவிற்கும் இடையே இருந்த கள்ள உறவு குறித்து கண்ணதாசனுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் தட்டி கேட்டுள்ளார். தங்கள் உறவுக்கு தடையாக இருந்த கண்ணதாசனை கொலை செய்ய இருவரும் திட்டமிட்டனர். கடந்த 11ஆம் தேதி என்று இரவு நேரத்தில் கண்ணதாசனை கோயிலுக்குள் வரவழைத்த கோபிநாத் இரும்பு கம்பியால் அடித்து கொலையும் செய்தார். பின்னர் உடலை கோவில் வளாகத்துக்குள்ளேயே குழி தோண்டி புதைத்து அடையாளத்தை மறைக்க ஆட்டோ சங்கர் பாணியில் கொத்தனார் உதவியுடன் சிமெண்ட் பூசி செய்துள்ளார். தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி அன்று கண்ணதாசனை காணவில்லை என மஞ்சுளா பன்ரொட்டி போலீஸ் புகாரும் அளித்தார். கண்ணதாசனின் மொபைல் போன் அழைப்புகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது மஞ்சுளா மற்றும் கோபிநாத்திடம் அடிக்கடி பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு கோபிநாத் அர்ச்சகராக பணியாற்றிய வேணுகோபால் சாமி கோவிலில் இருந்துதான் கண்ணதாசனின் செல்போன் கடைசியாக சிக்னலும் காட்டியது. இதையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் மஞ்சுளா கண்ணதாசன் இருவரிடத்தில் துருவி துருவி விசாரித்தனர். விசாரணையில் கண்ணதாசனை கொன்று புதைத்தது கோபிநாத் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து கோபிநாத் அடையாளம் காட்டிய இடத்தில் நேற்றிரவு தாசில்தாரின் முன்னிலையில் கண்ணதாசனின் உடலும் தோண்டி எடுக்கப்பட்டது. உடல் அமர வைக்கப்பட்ட நிலையில் அப்படியே சிமெண்ட் பூசி புதைக்கப்பட்டிருந்தது. உடலை புதைக்க சிமெண்ட் பூசி உதவிய கொத்தனாரை காவல்துறையினர் தற்போது தேடியும் வருகிறார்கள்.